நான் உங்க தனிஷ்கா பேசுகிறேன். வெல்கம் டு கோலி கிராஃபி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட அத்தை வீட்டில் இருக்க சப்போட்டா மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சப்போட்டா மரம் வந்து நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இந்த சப்போட்டாவை நம்ம சாப்பிடும் போது நம்மளோட போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகுது. இந்த சப்போட்டாவை வந்து நம்ம கட் பண்ணியும் சாப்பிடலாம், இல்லாட்டி நம்ம மில்க் ஷேக் போட்டும் வந்து குடிக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த சப்போட்டா வந்து பிடிக்காது. ஸோ அவங்க என்ன வந்து அவங்க பிடிக்காதனாலும் அந்த பெனிஃபிட்ஸ் காண்டியாச்சும் நம்ம வந்து இதை சாப்பிடணும். இந்த சப்போட்டா டேஸ்டாக இருக்கும். இந்த சப்போட்டாக்குள்ளே வந்து பிளாக் கலரில் சீட் இருக்கும். இந்த சப்போட்டா நல்லா ப்ரௌன் கலரில் ஆனவுடனே தான் நம்ம பறிக்கணும். இந்த சப்போட்டா வந்து காலையில் பறிக்கிறது பதிலாக ஈவினிங் பறித்தா ரொம்ப நல்லது. காலையில் பறிச்சிங்கன்னா நிறையா பால் வடியும். ஸோ வந்து நம்ம வந்து தள்ளி தள்ளி வைக்கணும். ஒருவேளை நீங்கள் ஒட்டி ஒட்டி வச்சிங்கன்னா அது கருப்பு கலரில் ஆகி நம்மளால் அது சாப்பிட முடியாமல் போயிடும். ஸோ நம்ம வந்து இதை தள்ளி தள்ளி வைக்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், சப்போட்டாவுக்கு இன்னொன்று பேர் என்னன்னு தெரியுமா? சிக்கு. சப்போட்டா வந்து மோஸ்ட்டாக கர்நாடகாவில் தான் நிறையா விளையுது. இந்தியாவிலேருந்து தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி மிச்ச கண்ட்ரீஸ்க்கெலாம் நம்ம அதை கொடுக்குறோம். இது என்னோடய அத்தை வீட்டில் 10 இயர்ஸ் ஓல்டு சப்போட்டா ட்ரீ. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இது 4 வருஷத்துலேருந்து சப்போட்டா நம்மளுக்கு இது இந்த மரம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு.